மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்து தருமபுரி அகில இந்திய வானொலியின் 102.5 பண்பலை நிலையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திட்டங்கள் குறித்து தருமபுரி அகில இந்திய வானொலியின் 102.5 பண்பலை நிலையம் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. குறிப்பாக திட்டங்கள் சார்ந்த துறை அலுவலர்களை பொதுமக்களுடன் நேரடியாக கலந்துரையாட வைத்து திட்ட விளக்கங்கள் பொதுமக்கள் எளிதாக பெறும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களும் அரசின் திட்டங்களை அறிந்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இது தவிர தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் பல்வேறு அறிவிப்புகள், மாநில மற்றும் தேசிய செய்திகள், மாவட்ட செய்திகள் என நேயர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தருமபுரி வானொலி நிலையம் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து அதன் மேலாளர் வானொலி நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களிடம் உரையாடினார். பின்னர் பயனாளி ஒருவரை நேரடியாக வானொலி நிலையத்திற்கே அழைத்து அவருக்கு வழங்க வேண்டிய நலத்திட்டத்தை நேரடியாக வழங்கியது அந்த பயனாளியை வியக்க வைத்தது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து தெரிவிக்கிறார் அதன் மேலாளர் எட்விட் ஸ்டீபன். தாட்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பல வருடங்களாக நம்ம தருமபுரி மாவட்டத்தில் எஸ்சி எஸ்டி மக்களுக்காக பலவித முன்னேற்ற உரிய பாதைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுலேயும் உரிய சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேவஞ்சர்ஸ் சொல்லுவாங்க, கிளீனஸ் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க, தூய்மை பணியாளர்கள் சொல்லுவாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான நலவாரியங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அவங்களுடைய விபத்து காப்பீடு, அவங்களுடைய எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்காக பலவித சலுகைகளை கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு இந்த விஷயங்களை வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து இந்த பயன் தெரியணுன்றதுக்காக பின்னாடி இருக்கிற இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்காக எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் வாங்கிறதுக்காக இன்றைக்கி தாட்கோ அணுகியிருக்கிறாங்க. இதே மாதிரி எல்லா மக்களும் பயனடணும்னு சொல்லி உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த ஆல் இண்டியா ரேடியோ தருமபுரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களும். And that is the end of this news bulletin. அரசின் திட்டங்களை அறியாத மக்களுக்கும் அறிய வைத்து வருகிறது அகில இந்திய வானொலி என்றால் அது மிகையாகாது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.